போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக சென்னை கோயம்பேட்டில் பேருந்துகள் கிடைக்காததால் பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இத்தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் நேற்று இரவு முதலே தொடங்கி இருக்கிறது. 30 தொழிற்சங்கங்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோயம்பேடு பேருந்து முனையம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள், சென்னையில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய பேருந்து நிலையமாக இருக்கிறது. அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்தான் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. முற்றிலுமாக பேருந்துகள் நிறுத்தப்பட்டு தற்காலிக ஓட்டுநர், அதே போல திமுக தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த சிலரை வைத்து இந்த பேருந்துகளை 5% to 10% பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதனால் முற்றிலுமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள், தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், அதே போல பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய பயணிகள் என அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மிகுந்த சிரமத்திற்கும் அவதிக்குள்ளாகின்றார்கள். பேருந்தே இல்லாமல் மக்கள் கூட்டமாக நிரம்பி வருகிறது. அதே போல ரயில் நிலையங்களில் ஏராளமான கூட்டம் அலைமோதுகிறது. எனவே உடனடியாக போக்குவரத்து தொழிற்சங்களை அழைத்து முறையான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போக்குவரத்து தொழிற்சங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையமே தற்போது சம்பித்திருக்கிறது. பொதுவாக பயணிகள் அனைவருமே பெரும் துயரத்திற்கு ஆழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.